வெல்கம் டு கிச்சன் கில்லாடிஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் மைதா, கால் கப் ரவையை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து சேர்க்கணும். பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு லேசாக பிசைஞ்சிட்டு மாவு காஞ்சி போகாமல் இருக்க ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு வச்சுக்குவோம். மாவு ஊறுற நேரத்தில் நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை போட்டு வறுக்கணும். லேசாக பொன்னிறமானதும் எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காயும் சேர்த்து வறுக்கணும். தேங்காயை அதோடய ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் பூரணம் நல்லா பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்தளவு வறுக்கணும். வறுப்பட்ட உடனே அதையும் எடுத்து கொட்டி வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை மட்டும் போட்டு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி அரைச்சா தான் சோமாஸ் நல்லா சாப்பிடும்போது முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை பூரிக்கு உருட்டுற சைஸில் உருட்டி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நைஸாக தேய்க்கணும். மாவு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஈவனாக தேய்க்கணும். நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த மாதிரி நடுவில் வைக்கணும். நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக மடித்து அதோடய ஓரங்களை நல்லெண்ணெய் தொட்டு இந்த மாதிரி அமைக்க அமைக்கி விடணும். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டிக்கும். அதோட பொரிக்கும் போது பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி ஒட்டி விடணும். இதை அப்படியே மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுக்குவோம். இப்போது ஒரு கடாயில் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சோமாஸை ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடுறோம். கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணெயை மேலே ஊற்றி ஊற்றி விட்டோன்னாக்க மேலே நல்லா உப்பி வரும். அடிப்பக்கம் நல்லா வெந்தவுடனே இந்த பக்கம் திருப்பி விட்டு அதையும் அதே மாதிரி வேக வைக்கணும். இந்த பக்கமும் நல்லா வெந்து செவக்க ஆரம்பித்ததும் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற சோமாஸும் போட்டு எடுத்து. சோமாஸில் பூரணத்துக்கு தேங்காயும் பொட்டுக்கல்லையும் நிறைய சேர்க்குறோம். தேங்காய் இயற்கையிலேயே ஒரு கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதில் இருக்கிற கால்சியம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு கொடுக்குது. பொட்டுக்கடலையில் நிறைய புரோட்டீன் இருக்குது. உடலுக்கு தேவையான அமிலோ அமிலங்கள் நிறைய இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சோமாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சிருக்க மாவில் கிட்டத்தட்ட 40 சோமாஸ் வரைக்கும் செய்யலாம். மொத்தத்தில் 2084 கலோரிஸ் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக முறுமுறுன்னு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சோமாஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.